வணக்கம் நேர்களே. சேலம் பொன்னம்மாப்பேட்டை கிட்ட வாய்க்காப்பட்டு இருக்கு. இந்த வாய்க்காப்பட்டறைக்கு பக்கத்தில் கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய போர்ட்டிகோ இருக்குதுங்க. நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குது. இந்த இடத்துல ஒரு மோட்டர் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக இது கட்டியிருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடுங்க. வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கு. சுற்றி காம்பவுண்ட் சுவர் வச்சு இடம் விட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கு கல் இருக்குங்க. போர்ட்டிகோ கழுவுறதுக்கு ஒரு டேப்பு, அது இல்லாமல் சைடில் ஒரு டேப் இருக்குதுங்க. தண்ணி நல்லா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு 3 அடி இடம் விட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. நல்ல இடம் விட்டு கட்டியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் காற்று வருங்க. சுற்றி இடம் விட்டு கட்டி காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. இது பாருங்கள், சின்னதாக சிட் அவுட்டு. இதையும் கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் டக்குன்னு உள்ளே நுழைய முடியாதுங்க. இதுக்கு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. மொத்தம் 2400 ஸ்கொயர் ஃபீட் இடங்க. பில்டிங்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது கிழக்கு வாசல் வீடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நுழையிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் கம் கிச்சனுங்க. நல்ல தண்ணி போர் தண்ணி இருக்குதுங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்குது. இந்த பக்கம் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க டைனிங்க்கு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க. இந்த இடத்துல ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க. இங்கே ஒரு லாஃப்ட்டு அட்டாளி கொடுத்துருக்காங்க. இது பூஜை ரூமுங்க. இது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடுங்க. இந்த ஹால்லையே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஹால் நல்லா பெரிய சைஸில் இருக்குங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. செல்ஃபு லாஃப்ட் இருக்குது. ரெண்டு பக்கம் ஜன்னல் வருதுங்க. நல்ல காற்றோட்டமாக வச்சுருக்காங்க. காற்று வர மாதிரி ஜன்னல், வெளிச்சம் எல்லாம் வர மாதிரி ஜன்னல் ரெண்டு பக்கம் வச்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. வாஷ் பேசின் இருக்குது. கார் நல்லா சின்னதாக 3 செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இது தாங்க பூஜை ரூமு. நம்ம கிச்சனில் பார்த்தது ஸ்டோர் ரூமுங்க. இது ஒரு காமன் டாய்லெட்டுங்க. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இது வெளிப்பக்கம் கதவுங்க. இந்த பக்கம் தந்தால் வெளிப்பக்கம் போயிடலாம். பின்பக்கம் இப்போ மாடிக்கு போகிறோம். நல்லா வயசானவங்களும் ஏறுற மாதிரி படியோட உயரம் பார்த்தீங்கன்னா கம்மி சைஸில் தாங்க வச்சுருக்காங்க. ஈஸியாக ஏறுறதுக்கு பொருள் எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்காதுங்க. ஈஸியாக இருக்கும். அந்தளவுக்கு படி வந்து உயரம் கம்மியாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சேஃப்டி டோர் இருக்குதுங்க. அது இல்லாமல் கதவு உட்டன் கதவும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சேஃப்டி டோர் இருக்குது. இது பால்கனிங்க. இது மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூமு. செல்ஃபு லாஃப்ட் இருக்குதுங்க. அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. ஒரு வாஷ் பேசின்னு மிரர் இருக்குங்க.
இது ஒரு பெட்ரூமுங்க, மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுல. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியாங்க. ரெண்டு தண்ணி இருக்குது, ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் இருக்குது. சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. இது ஆற்று மணலில் கட்டின வீடுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. இதனோட ரேட்டு 1,35,00,000 சொல்கிறாங்க. லேண்டு 2,400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, பில்டிங் 2,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பால்கனிங்க இது. இதனோட ரேட்டு 1,35,00,000. இந்த வீடியோவில் இந்த வீட்டை பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இந்த இது அவைலபிள் இருக்கா, இதனோட ரேட் என்ன அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டெல்லாம் கொடுக்குறேன், அதை வந்து யாரும் பார்க்குறதில்ல, ஒரு சிலர் பார்க்குறதில்ல. அதே சமயத்தில் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா ஒரு சில சமயம் என்னால் பார்க்க முடியறதில்ல. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்குறத விட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட் எதுனாலும் அந்த வீடியோ பற்றி, அதாவது எந்த பர்டிகுலர் இதை பற்றி நீங்கள் கேட்குறீங்களோ அதை பற்றின டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்போது அவங்க இம்மிடியட்டாக அதுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.